நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப தூரத்துல இருக்க நிறைய பிளானட்ஸ் நம்ம வெறும் கண்ணால பார்க்க போறோம். எஸ் March 28 அன்னைக்கு 5 பிளானட்டை நம்ம பூமியில இருந்து நம்ம வெறும் கண்ணால பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது பார்க்க ஏதோ ஃபேண்டசி மூவில வரா மாதிரி பயங்கர அட்ராக்டிவா இருக்கும். ஆனா அதை வெறும் கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னா எல்லாருமே ஓடி போய் உட்காந்து பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் பார்க்க போறோம். ஸ்பேஸ்ல எப்பவுமே பல அதிசயமான நிகழ்வுகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். March 28 அன்னைக்கு ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது. நைட் நிலா உட்பட 5 பிளானட்டை நம்ம கண்ணாலிய பார்க்க முடியுமா? அண்ட் அந்த 5 பிளானட்டும் ஒரே நேர்கோடுல லைன்ல இல்லாம ஒரு ஆர்ச் ஃபார்மேஷன்ல தெரியுமா? March 28 சன்செட் ஆனதுக்கு அப்புறமா மார்ஸ், வீனஸ் வியாழன், புதன் அண்ட் யுரேனஸ் போன்ற 5 பிளானட்டை நம்ம வெறும் கண்ணாலி பார்க்க முடியுமா? அண்ட் வியாழன் கிரகத்தை விட புதன் கொஞ்சம் பிரைட்டாவும் அண்ட் இந்த எல்லா கிரகத்தையும் விட வீனஸ் தான் அதிக பிரகாசமா இருக்கும்னு சொல்லப்படுது. அண்ட் எல்லா கிரகத்தையும் விட வீனஸ் கிரகத்தை நம்மளால ரொம்ப கிளியரா பார்க்க முடியுமா? அண்ட் இந்த மொத்த கிரகத்திலயும் யுரேனஸ் அண்ட் மார்ஸ் மட்டும் பாக்குறதுக்கு கொஞ்சம் மங்களா தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது பத்தி நாசா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பிளானட்டும் சூரியனை சுத்தி வரும்போது ஒரே நேர்கோட்டுல வராது, ஒரு தோராயமான ஒரு டிரெக்ஷன்ல வந்துகிட்டு இருக்கும். அதனாலதான் சூரியன் அண்ட் சந்திர கிரகணங்கள் நடைபெறுது. அண்ட் இதனாலதான் சில சமயங்கள்ல நம்மளாலையும் இந்த மாதிரி பிளானட்டை நேக்கடையால பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு நாசா சொல்லிருக்காங்க. உலகத்துல இருக்க பல பகுதியில இருக்க மக்கள் எல்லாராலையுமே இந்த பிளானட்ஸ வெறும் கண்ணால பாக்க முடியும் அப்படின்னு வந்திருக்க இந்த இன்ஃபர்மேஷன் மக்கள் மத்தியில ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.